ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் புளியோதரை, பன்னீர் தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? புளியோதரைக்கு ட்ரை ரோஸ்ட்டா கால் டீஸ்பூன் வெந்தயம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, ஹாஃப் டீஸ்பூன் கருப்பெள்ளு, ஹாஃப் டீஸ்பூன் தனியா, மூணு மிளகா வத்தல் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு, கொஞ்சமாக இதில் கொப்பரை தேங்காய் இதையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இது சூடு ஆறினதும் பொடிச்சு எடுத்துக்கலாம். புளி காய்ச்சல் காய்ச்சறதுக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை அதனால் லாஸ்டில் சேர்க்குறேன். இது கூட கருகப்பில் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுட்டு பெரிய எலுமிச்சங்காய் புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கலந்து புளி பச்சை வாசனை கொதிக்கட்டும். பருத்து அது சூடாறி மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கொதிச்சுட்டுருக்கிற புளிக்கரைசலில் இதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நம்ம புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் ரெடி. வெஜிடபிள் புளியோதரை, அதுக்கு மிக்சடாக காய் நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகம், பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி, உங்கள் விருப்பம் போல் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து ரெண்டு பிடி இருக்குது. பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இந்த காயை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த காய் நல்லா வழி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் கலக்கலாம். முக்கால் டம்ளர் அரிசியை சாதமாக வடித்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்து இந்த காய்ச்சி வச்சுருக்கிற புளிக்காய்ச்சலையும் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை மேலாக தூவிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூட இதில் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், புளிக்காய்ச்சலையும் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இது அருமையான வெஜிடபிள் புளியோதரை ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிலாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான பன்னீர் தேங்காய் சாதம், அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். பன்னீரை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதை எனக்கு சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆக வேண்டாம். இப்போது இதை எண்ணெய் வடித்து தனியாக எடுத்து வச்சுருவோம். பன்னீர் எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயிலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியை கட் பண்ணேன், மூணு பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ், கருகப்பில் ஒரு மிளகா வத்தல் உடைச்சது சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவினேன். தேங்காய் துருவல், ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்துகிட்டுருக்கேன். தேங்காயெல்லாம் உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டு தடவை பரட்டி விட்டால் போகிறோம், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணுங்கிறதுல. தேங்காயோட ஈரம் வாடியாச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சாதம் கலக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இப்போ 3/4 டம்ளர் அரிசியை சாதமாக வடிச்சிருந்தேன், அதையும் சேர்த்து இந்த வறுத்து வச்சுருந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அருமையான தேங்காய் சாதம் ரெடி. ரொம்பவே ரிச்சான டேஸ்டியான பன்னீர் தேங்காய் சாதமும் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், அங்கங்கே இந்த பன்னீர் கடிபடும்போது குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவா. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அப்பளம் வடம் வச்சுக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பெஸ்ட்டு காம்பினேஷன். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.